Hi friends, welcome to Chinnu's vlog. Friends, inne ki na unga kuda share panna porradhu 5 minutes la senju kudukakoodiya oru simple ana breakfast recipe. Indha recipe pathinga na ungala kulandhigalukku romba romba pidikum. Adhe maari romba romba aarokyamana nammaloada paarambariya unavum kuda. So kandippa try pannunga. Adikkadi unga kulandhigalukku indha maari senju kuduthinga na avanga virumbi saapidum seivanga. Neengalum idhu eduthukalam. Udambukku romba romba aarokyamanadhu romba taste aanadhu. Okay friends, eppadi seiradhunu paakalam. Vaanga video kulladi pogalam. First, வந்து நான் ஒரு 3 கப் அளவுக்கு அவல் எடுத்து வச்சிருக்கேன் வீட்ல எல்லாருக்கும் சேர்த்து இன்னைக்கு பிரேக்பாஸ்ட் இதுதான் சோ அதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் அவல வந்து ஒரு 2 3 முறை தண்ணி ஊத்தி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க நிறைய டஸ்ட் இருக்கும் சோ அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த தண்ணி சுத்தமா இல்லாம நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க பார்த்தா தெரியும் இவ்வளவு டஸ்ட் இருக்கு அப்படினு நான் சிகப்பவல் தான் எடுத்துர்க்கேன் முடிஞ்ச அளவு சிகப்பவல் எடுத்துக்கோங்க அது ரொம்ப நல்லது Millets la kuda ipo aval kedaikudhu so adu kedachalum neenga eduthukalam weight loss ku try pandravangalukku natural way la weight loss pandradhukku indha mari aval recipes nareye irukku ungalku venumna solunga kandipa na adhum podren indha mari rendu moonu mura thannila vandu nalla wash panni eduthu vechirken adu konjam neram irukkattum thanni suttama vadichu vechirken adu konja nerathil nalla uppi vandrum அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டு கடலை எடுத்து நான் பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த பொட்டு கடலை மாவை வந்து இது கூட நம்ம mix பண்ணனும் சில நாள் வந்து நமக்கு உடம்புக்கு முடியாம இருக்கும் ரொம்ப டயர்டா இருக்கும் சமைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் திடீர்னு গ্যাস தீந்து போச்சு அப்படினா கூட நமக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் சோ அந்த மாதிரி டைம்ல இது வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம செஞ்சு கொடுத்துறலாம் குழந்தைகளுக்கு இப்போ இந்த பொட்டு கடலை மாவு போட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க கூட வந்து துருவின தேங்காய் ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் ஃப்ரெஷா சேர்த்துக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் எல்லாம் சேர்த்து பா நல்லா mix பண்ணிக்கோங்க mix பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை எடுத்துர்க்கேன் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் துருவி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேக்கறேனா அதையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க உங்களுக்கு இனிப்பு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் ரொம்ப இனிப்பா போட்டுக்கணும் அந்த மாதிரி கிடையாது கொஞ்சமா ஆட் பண்ணா போதும் இது கூட பாத்தீங்கன்னா ஒரு மாதுளை விதை எடுத்து வச்சிருக்கேன் அந்த மாதுளை விதையை சேக்கறேன் ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஒரு 5 நிமிஷத்திலே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் இவ்வளவுதான் फ्रेंड्स இது கூட பாத்தீங்கன்னா நீங்க பனானா இருக்கு அப்படினா அதுவும் கட் பண்ணி சேக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கறீங்க அப்படினா சோ இந்த ரெசிபி வந்து டிஃபன் ரெடி ஆயிடுச்சு இது கூட பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு ஃப்ரூட் இருந்துச்சு சோ அதுவும் கட் பண்ணி கொடுக்க போறேன் இது பாத்தீங்கன்னா முள்ளு சீதாப்பழம்னு சொல்வாங்கல உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது இருக்கு சோ இதுவும் வந்து கட் பண்ணி இதல ஒரு பீஸ் அதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அவல் சோ இதுதான் இன்னைக்கு என்னோட வீட்ல பிரேக்பாஸ்ட் குழந்தைங்க ஹஸ்பண்ட் மாமியார் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க ரொம்ப ஃபில்லிங் ஆனது கொஞ்சம் சாப்பிட்டாலே நல்ல நிறைய சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கு சோ ட்ரை பண்ணுங்க நாளைக்கு சந்திக்கலாம் பை फ्रेंड्स थैंक्स फॉर वाचिंग